சென்னை அடுத்த திருவேற்காட்டில் பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி நாசரின் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகள். தம்பி ஆசிம் ராஜா திருமணத்தையும் 2014 ஆண்டு நான் தான் தலைமை தாங்கி நடத்தி வைத்திருக்கிறேன். இன்று நாசர் அவருடைய பேத்தி திருமணத்திலே கலந்து கொண்டு வாழ்த்தக்கூடிய வாய்ப்பு பெற்றுமைக்கு நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன். காலம் எவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்குன்னு இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நாசர் அமைச்சராக இருக்கிறன்னா ஏதோ சாதாரணமா இந்த பொறுப்பு கிடைச்சிடுங்க. முதன் முதலா 1987 ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தப்போ இளைஞர் அணியுடைய மாவட்ட துணை அமைப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டு பணியாற்றினார். அதற்கு பிறகு தன்னுடைய உழைப்பார் உயர்ந்து 1989 இந்த மாவட்டம் இரண்டாக கட்சியுடைய வளர்ச்சிக்காக பிரிக்கப்பட்ட நேரத்தில் மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டு பணியாற்றினார். அதற்கு பின்னால் தொடர்ந்து 1997 ஆவடி நகரத்துடைய செயலாளராக பொறுப்பேற்றார். 2001 ஆவடி நகர மன்றத்துடைய தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றார். இன்றைக்கு நம்முடைய கழக இளைஞருடைய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பாசறை கூட்டங்கள் திராவிட மாடல் தலைப்பில நடந்தே தெரியும். இதன் முதல் முதல்ல திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள் நீங்க நடத்திருக்கிறாங்கன்னா இது முதல் முதல்ல பாசறை கூட்டங்கள் தலைப்பில நம்முடைய இளைஞருடைய சார்பில் நாங்கள் நடத்த தொடங்கினோம். நான் செயலாளராக பொறுப்பேற்றிருந்த போது அப்போது முதல் முதல்ல பாசறை கூட்டங்கள் நடந்துச்சுன்னா ஆவடியில நம்முடைய நாசர் நின்று நடத்திய அந்த பாசறை கூட்டம் தான். அந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தவர் நம்முடைய நாசர் அவர்கள். நான் இளைஞரணியின் செயலாளராக சிறப்பு பணியாற்றிக் கொண்டிருந்தப்போ தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் செய்வது வழக்கம். வாரத்திற்கு எப்படி 4 நாள் 5 நாள் என்னுடைய சுற்றுப்பயணம் இருந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில். சென்னை திருவேற்காட்டில் நடைபெற்று வரும் பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி நாசரின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மணமக்களை வாழ்த்தி பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு